அன்பு உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு விஜயன் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம இன்னொரு கோயிலுடைய சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கோயில் எங்கே இருக்குன்னா, குன்றக்குடின்ற ஊரில் இருக்குது. இந்த குன்றக்குடி எங்கே இருக்குன்னா, காரைக்குடியிலேருந்து 14 கிலோமீட்டர், புதுக்கோட்டையிலேருந்து 42 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோயில் பற்றி பார்க்குறதுக்கு நிறையா சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெண்டு பாகமாக நான் தரலான் இருக்கேன். ஏன்னா இது ஒரு லென்த்தி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போதே இதோடைய வரலாறு பற்றியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பக்தர்கள் அவங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்திட்டு இருக்காங்க. பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய நேர்த்தி கடனை செலுத்திட்டு இருக்காங்க. இந்த முதலாம் பாகத்து வீடியோவில் நம்ம பெருசாக வரலாற்றை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. அதற்கு மாறாக பங்குனி உத்திர திருவிழாவில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் வந்து ஐஸ், அதாவது குச்சி ஐஸு. சின்ன வயசில் எல்லோரும் சாப்பிட்ருப்போம், எஸ்பெஷலி 90s கிட்ஸு. இந்த குச்சி ஐஸை யாருனாலையும் மறக்க முடியாது. பால் ஐஸு, கப் ஐஸு, திராட்சை ஐஸு, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ நாங்களும் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இந்த குடிசையில் தான் நாங்கள் இரவு தங்கியிருந்து அடுத்த நாள் கோயிலுக்கு தயாரானோம். இது கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குளம், ரொம்ப அழகாக வெட்டியிருக்காங்க. இதோடைய சிறப்புகள்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். இந்த இடம் நாங்கள் தங்கியிருந்த குடிசைக்கு அருகில் இருக்கிற ஒரு இடம். மிகப்பெரிய மரங்கள் அமைந்திருக்கு. இதெல்லாம் பார்க்குறது என்ன மரம்னா, இளவம் பஞ்சு மரம். காட்டன் இருக்குல்ல, அந்த காட்டன் இந்த மரத்துலேருந்து தான் வருது. ரொம்ப பழமையான மரம். பின்னாடி ஒரு கிணறு. ரொம்ப அருமையான இயற்கை அமைப்பு உடைய ஒரு ஊர் குன்றக்குடி. Thank you.
ஸோ இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரத்துக்கு முதல் நாள், கூட்டம் அவ்வளோவா இல்லை. அதனால தான் தெருவில் நடந்து வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இதெல்லாம் செட்டிநாட்டு கொட்டான்கள் சொலகுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் செட்டிநாட்டு பக்கம். இந்த குன்றக்குடியும் செட்டிநாட்டை சார்ந்தது தான். இது திருவிழா கடைகள்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். இந்த சொலகு எதுக்கு பயன்படுதுன்னா அரிசி புடைத்தலுக்கு பயன்படுது. அதாவது அரிசியிலேருந்து கல் குருணைகளை நீக்குவோம் கிராமத்தில், அதற்காக இது பயன்படுது. பழக்கடை போட்டிருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இந்த பழக்கடையில் இருக்கிற ஒருத்தர் என்னையும் வீடியோ எடுங்கன்னு சொன்னார். அதனால் அவரையும் வீடியோ எடுத்தோம். பலாப்பழம், இது பலாப்பழ சீசன் இல்லையா, அதனால் பலாப்பழம் குமிச்சு வச்சுருக்காங்க. விலை தான் கொஞ்சம் அதிகம், பட் இந்த மாதிரி சமயத்தில் அவங்க விற்று காசாக்குனா தான் உண்டு. பார்க்குற பெரிய பழம் வந்து 450 ரூபான்னு சொன்னாங்க, விலை கேட்டோம். அடுத்ததாக இந்த ஊரில் ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த திருவிழாவுக்கு மட்டும் இந்த மாதிரி கம்பு வந்து விற்கும். இது என்ன கம்புனா மூங்கில் கம்பு. இது எதற்காக பயன்படுதுன்னா வீடு கட்டுறதுக்கு பயன்படுது, அப்புறம் தூண்டில் முள் செஞ்சு நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த கோவில். இந்த கோவிலை பற்றி பேசுகிறதுக்கு நிறையா சிறப்புகள் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு திருவிழா கடைகளை காட்டுறதுக்கான வீடியோ. பொம்மை கடை, பலூன் கடை, துணிமணி, செருப்பு கடை, பழக்கடைன்னு எக்கச்சக்கம். அதே மாதிரி இந்த பொரி, பொரியை மறக்கவே முடியாது திருவிழா டைமில். இது தேங்காய் பழம், இதெல்லாம் சாமிக்கு அர்ச்சனை செய்கிறதுக்கு. அடுத்து தேர், மிகப்பெரிய தேர், ரொம்ப அழகான தேர் இது. இது கோயிலுக்கு பின்புறம். இப்போ இந்த தேரை உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகான சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இதில் இருக்குது. இப்போ இதில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பெயிண்ட் அடிக்கலைன்னா அது வந்து இன்னும் கூட உன்னிப்பாக நமக்கு தெரியும். பெயிண்ட் அடிச்சனால பாதி சிற்பங்களை வந்து அந்த பெயிண்ட்லேயே மறைஞ்சிருச்சு. மற்றபடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு தேர். அந்த தேரை இழுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கயிறு இருக்குது பாருங்கள். இதுதான் தேர் வடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மக்களும் அதை தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க. ஓகே, இப்போது நம்ம பாகம் 1, அதாவது பார்ட் 1 வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பார்ட் 2 தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. மறக்காமல் பார்ட் 2 பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.